காலை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யாவரும் சேர்ந்து ஐந்தாவது சங்கீதத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் பழைய ஏற்பாட்டிலே பக்கம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி நீர் உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பே அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய வான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் தியானம் பின் திரும்பாமல் ஆவியானவரின் உதவியோடு முன் செல்லுவோம் இந்த சங்கீதத்தின் முதல் மூன்று வசனங்களும் தேவன் இதற்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த இரக்கத்தை சொல்லுகிறது அவர்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவத்தை அவர் மூடி போட்டார் அவர்கள் சிறை இருப்பிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார் ஆனால் வசனம் நான்கிலிருந்து எட்டு முடிய வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு தந்த விடுதலையை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லை மறுபடியும் சிறையிருப்பில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வசனம் எட்டில் சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார் தேவனை நோக்கி அவருடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவர் அவர்களது சத்தத்துக்கு செவி சாய்ப்பார் அவர்களுக்கு சமாதானம் கூறுவார் ஆனால் அதன் பின் அந்த வசனம் கூறுகிறது அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நாம் மறுபடியும் நம்முடைய மதிக்கேட்டிற்கு திரும்பாமல் இருக்க வேண்டும் வசனம் ஒன்பது முதல் பதிமூன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் கர்த்தரின் கரத்தில் இருந்து நன்மையான காரியங்களும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருப்பது போல நம்முடைய குடும்பங்களில் அவருடைய மகிமை வாசமாயிருக்கும்படி அவருக்கு நாம் பயந்து நடப்போம் அவர் தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் அதன் பின் மறுபடியும் நாம் பின்னாக திரும்பாமல் முன்னோக்கி தொடர்ந்து நடப்போம் ஒருவேளை நான் தேவனிடத்தில் திரும்புகிறேன் ஆனாலும் மறுபடியுமாய் என் பாவ வாழ்வில் நான் சென்று விடுகிறேன் இதனாலே மறுபடியும் மறுபடியுமாக நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நீங்கள் உங்களை குறித்து கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் இன்று உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் தூய ஆவியானவரே தூய பாதையில் நீர் என்னை நடத்தும் எனக்கு வருகிற பாவ இருந்து, என்னை விலக்கி காரும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து நாம் சத்திய வழியில் இருந்து சற்றேனும் விலகினாலும் வழி இதுவே இதிலே நட என்று நமக்கு அன்பாய் கற்றுக் கொடுப்பார் நாம் கிறிஸ்துவை நோக்கி முன்னேறி செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அதன் பின் நான் மறுபடியும் மதிகேடான பாதையில் சென்று விடுவேனோ என்கிற பயம் நமக்கு வேண்டவே வேண்டாம் கர்த்தரின் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு பூரணமான விடுதலை உண்டு அப்பொழுது நம்மில் நம் குடும்பத்தில் நம் தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும் கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் நம் சமுதாயத்தில் நிறைந்திருக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நம் தேசத்தின் ஒவ்வொரு பிரஜையும் தன்னுடைய தனிப்பட்ட தேவனோடு உள்ள உறவில் சரியாயிருக்கும் பொழுது நம்முடைய தேசம் மகிமையால் நிரப்பப்படும் நம் சபைகள் மகிமையால் நிரப்பப்படும் ஜபம் என்னை அதிகமாய் நேசிக்கும் அன்பு தகப்பனே என்னுடைய மதிக்கேட்டிற்கு நான் திரும்பாமல் நீர் தரும் இரக்கத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்மை நோக்கி நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நான் அதிகமாய் வளர உதவி செய்யும் அப்படி நான் என் வாழ்க்கையை சரியான திசையில் செலுத்தும் பொழுது என்னுடைய தேசம் என் குடும்பம் உம் மகிமையால் நிரம்பும் நீர் தரும் நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே